வெளிநாடு செல்வம் கொறிக்கும் செல்வ பூமி. வெளிநாடுகளில் வாழும் எம்மவர்களுக்கு இங்கே என்ன குறை? பணம், சொந்த வீடு, பெரிய கார், ஆடம்பரமான வாழ்க்கை, இதைவிட வேறு என்ன வேண்டும் எங்களுக்கு? ஆனால் இதன் மறுபக்கம் என்ன சிந்திக்க மறுக்கின்றோம். அடுக்குமாடி கட்டிடங்கள் நடுவே நெறிப்பட்டு அடைபட்டு நான்கு சுவர்களுக்கிடையே வேலை வீடு, வேலை வீடு என்று பெரும் போராட்டமானது பலரின் வாழ்வு. இங்கே மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்பதற்காக பொய்முகம் பூசிய புதிரான வாழ்வியலுக்கு இடையில் எம்மவர்கள் நன்றாக நடிக்க கற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பதே நிஜம். வணக்கம் அக்கா. வணக்கம் அவளா. என்னக்கா ஒரே கல்யாணம் பிஸி ஆகுமா? ஓ, கல்யாண வேலை அலுவல் நடக்குதுதான். இவளுக்கு இன்றைக்கு ஹெனா பாட்டி போறாள். எத்தனை சமூசா செய்யணும்னு இருக்கா கேட்க வேணும். சமூசா நான் தான் நிறைய செய்ய போறேன். தனியாக செய்ய போறீங்க? உங்களோட மகள் ஹெல்ப் பண்ண மாட்டாவோ? சரி, அவளுக்கு சமையல் ஒன்றும் மூடாது. அவ நீங்க ஹெனா பாட்டிக்கு போவையில்லையா அக்கா? மகள் வர சொல்லி அடம் பிடிச்சு கொண்டிருந்தவள். எனக்கு இங்க வீட்லயும் பேசுறது இங்க போறது இறக்கலாம். ஓமோ, அப்ப கல்யாண வீட்டுக்கு என்ன மாதிரி உடுப்பெல்லாம் எடுத்து முடிஞ்சதோ? அதங்க எடுக்க எடுக்க எடுத்து முடியதில்ல. அவள் சொல்லிட்டாள், நீங்க என்னத்த எடுத்து தாரீங்களோ அதான் நான் கட்டுவேன்ண்டு. சரி அக்கா, ஏதாவது உதவி தேவையா கேளுங்கோ. வேலை இடத்துல லீவு கட்டுனா லீவும் தாராங்களோ தெரியாது. லீவ் இல்லையோ? என்ன, நான் நிஜ நீ ஒரு கிழமை லீவு போட்டு வந்து என்னோட அனுப்பிடுறேன்டு. ஓமக்கா, நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஒரு கிழமை லீவ் போட்டுட்டு வந்து உங்களோட நிக்கோணுமண்டு. எதுக்குன்னு ட்ரை பண்ணுமே. அப்படி அளவியல் லீவ் தராட்டிக்கு என்ன செய்வேன் தெரியுமோ? வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுவேனக்கா. நீ வந்த உண்மையா நீ நின்றா எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. ஓமக்கா, அப்ப நான் வைக்கிறேன். ட்ரை ஒன்று கூட போய் ப்ளீஸ் என்ன. ஹலோ பிரியா, எப்படி இருக்கிறீர்? ஓமக்கா சொல்லுங்க. மலக்கடை கல்யாணத்துக்கு போறதுக்கு சாரியெல்லாம் வண்டிட்டீரோ? இல்லையக்கா, இனித்தான் ரெண்டு மூணு கடையில போய் பார்த்தேன்னா பிடிக்கல. நான் நேரில் லண்டன்ல போய் பார்க்கலாம். உனக்கு ஒரு பகுடி தெரியுமா? மாலாக்கா சொல்றா, ஒரு கிழமை லீவு போட்டுட்டு வந்து ஹெல்ப் பண்ணிட்டா. நான் ஒரு கிழமை லீவு போட்டுட்டு போயினுண்டா, அவ எனக்கு சம்பளம் தர போறான். அப்படியா சொன்னவா? அவ சொல்றா, தான் சொல்ற உடுப்ப தண்ட உள்ள போடுமா. என்னடி வளர்ந்த புள்ளி எல்லாரும் அப்படி உடுப்பு போட்டுருக்குதோ, நீ கண்டிருக்கிறியோ? அதுக்கு அவாட புள்ள வர போடுதாம். இதுக்கு கச்சிரிப்பா இல்லையோடி? என்ன சும்மா புழுங்குதான். அவ சொல்றா தண்ட பொம்பளை பிள்ளைக்கு சமைக்க தெரியாதாம். அப்ப ஆம்பளை புள்ள வச்சிருக்கிறாங்களே, என்ன சொல்றது? உழைக்க தெரியாதா சொல்றது? சிபக்கமா இல்ல. சரியா சொன்னீங்க. என்ன புருடி புருடி காய்ச்சத்தம் கொண்டு இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு. சரி சரி, கட் பண்றேன். பைத்தியம் கட்டாயம். நந்தினி சித்தியவையும் பரிசுல இருந்து வரையினம்.
என்னப்பா மறந்துட்டீங்களா? அன்னைக்குதானே ஹெனா பார்ட்டி? எனக்கு தடவை இங்கே இப்போ ஞாபகத்தில் இருக்குது. எனக்கு இப்போ எந்த ஒரே பிரச்சனை, காசு எப்படி பிறட்டலாம், எப்படி இந்த கல்யாணத்தை சிறப்பாக நடத்தலாம்ன்றது. அப்பா ஃப்ரண்ட் லைனில் நிற்கிறா, இப்போ வா காசு பிரச்சனை கதப்பீங்க. சரி சரி, எனக்கு வேலைக்கு நேரம் ஆச்சுது, சாப்பாடு இடம் நான் போகணும். என்னப்பா வேலைக்கு இப்போ எவ்வளிக்கிறீங்க? இன்றைக்கு நேரத்துக்கு வேலையை போகணும் அப்பா. வேறு ஓவர் டைம் செய்தால் தான் இந்த இதை சமாளிக்கலாம். அதோட நான் சூரியிட கடன் கட்டினா அவன் தருவான் அந்த காசை வாங்கி கொண்டே அப்போ ஒழுங்கு கொடுக்க வரும். இத்தனை பிரச்சனை நீங்கள். ஹாய், யார் லைன் கட் ஆச்சு? சாரி, நான் இப்போ இன்டர்நெட்டில் ஒரு சாரி ஆர்டர் பண்ணான், ஆனால் கலர் எனக்கு பிடிக்கல, அதனால இப்போ நான் புது சாரி ஆர்டர் பண்ண போகிறேன். யா அந்த ஹெனா பார்ட்டிக்கு தான் நான் ப்ளூ சோரி போடணும்னா, பட் கலர் பிடிக்கல, அதனால இப்போ ஒரு க்ரீன் அண்ட் பிங்க் கலர் நான் போட போகிறேன். யா, நீ எவ்வளியா வா ஹெனா பார்ட்டிக்கு. ஓகே, பாய். வீட்டு செலவுகளை வாங்க வந்து அம்மா ஹெனா லைடிக்கு காசு கொடுக்கத்தானே வேணுமாம்மா, அதுக்கு 400 ரூபாய். யா தாங்கோ. என்ன தங்கச்சி யோசனை பலமா இருக்கு? ஒன்றும் இல்லையா அண்ணா, செலவு வேற வேற அதிகமா போதாதான் யோசிச்சு கொண்டு காசு அண்ணிக்கொண்டிருக்கேன். என்னட்டே இருந்தாது, இப்பெல்லாம் வெளியில நிக்குது. நீ முதல்ல கேட்டிருக்கலாம், வந்திருப்பனே. சரி இல்லையா அண்ணா, அது நாங்கள் சமாளிப்போம், நீங்க வந்ததே பெரிய விஷயம். நாங்க வரா, உனக்கு இருக்க ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, பார்த்து பெறாமல் சிலவழிச்சு வடிவா செய்வோம், சரியோ? நான் தந்துடுவேன், தெரியும் தான், மஜ்ஜா என்ன கை நட்டி வாங்க மாட்டேன். எல்லாம் சத்தியம் மாறி போயிருமோண்டு பயமே இருக்குது, மகளிட எதிர்பார்ப்புக்கு காணுமோண்டும் யோசிக்கிறேன். தங்கச்சி, பிள்ளைகள் ஆசைப்படுறத நாங்கள் செய்து கொடுக்கணும், சரியோ? மற்றவ மூக்கு மேல விரல் வைக்கிறாரு பார்க்கணும், அதுதான் எங்களோட குடும்பத்துக்காக வரும். நீ முதல்ல சொல்லியிருந்தால் நான் கொஞ்சம் காசை உருட்டி பிராட்டியாக தந்திருப்பேன், மச்சான் வாங்க மாட்டாரு, நான் என்ன செய்யறது? வணக்கம் அண்ணா, காத்திரி வேலையா வேற லேட்டா போச்சு போயிருக்க. ஓ வாங்கோ, என்ன பிள்ளைகளோட விஷயங்கள் நிறைவேறணும்னு சொன்னால் ஓடி ஓடி உழைக்க தான் வேணும். ஓ அதுவும் சரிதான். சரி, நிலைமை அப்படித்தானே. ஓமண்ணா சரியான செலவுதான், கடாம் பிராமணு செலவழிச்சு போட்டு ஒரு வருஷத்துல என்ன நீ வருஷத்துல வந்து நிக்கிங் கலைங்க. வணக்கம் அத்தான். ஓ வணக்கம், எப்படி? நல்ல சுவாங்க பிள்ளை, எல்லாரும் வாங்க சாப்பிடு. மத்தியானம் என்ன சாப்பாடு? முதல்ல சாப்பிடுற, அப்புறம் மத்தியானம் வேணும்னு யோசிக்கலாம். அவங்கள் இப்படித்தான் என்ன, வேலையால எந்த கலப்பில வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம், சமைச்சு கொடுத்துதான் இருக்கிறது. இந்த கண்டியை நிப்பாட்டுக்கிறாம, கண்டியை ஓண்டி கொண்டு இருக்கிறேங்க. சரி சரி, எல்லாரும் சாப்பிட்டு வெளிக்கிடுங்க, கோயில் அடிக்க போயிட்டு வருவோம்.
என்ன சக்திக்கு மேல உங்களுக்கு உங்களுக்கு இருக்க ஒரு ஒரு பொம்பளை பிள்ளை எனக்கு ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்க தெரியல. அப்ப எதுக்கு வேலைக்கு போறீங்க? பிரார்த்தனா கதைக்காக யோசிச்சு கதை அப்படி உதவிட தரமா செய்யணும்னு சொன்னா நீ வேல் செய்யற பேங்க்ல லோன் எடு என்ன பண்ணாலும் சிறப்பா செய். எப்படி இது நோட்டம் வருத்தா? நீங்க என்ன உங்களை மாதிரி கடன்காரனாக சொல்றீங்களா? வட்டி கட்ட சொல்றீங்களா? நான் இங்க பிறந்து வாழ்ந்த பிள்ளை எல்லாம் யோசிச்சுதான் டிசிஷன் எடுப்போம். உங்களை மாதிரி மொக்குத்தனமா ஒண்ணு பண்ண மாட்டோம். நீங்க புள்ளி எனக்கு காசு சேர்த்து வச்சிருக்கோம். என்ன நன்றியிட்டு பிள்ளைகளுக்காக சகோதரர்களுக்காக செய்யணும். அது மட்டும் இந்த முழு நேரமே 10-15 கார் எழுக்காவே அப்படி எல்லாம் கழுவி கையெல்லாம் சிவந்து காதெல்லாம் ரத்தம் மாறுற அளவுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். இந்த புள்ளியில முன்னேற்றம் வேணும். அவருடைய ஆசையை நிறைவேற்றணும். இவ்வளவு சாமான்களும் வாய் கொடுத்து இவ்வளவு கலை எல்லாம் பழக்கி இன்றைக்கு கேட்கிற நீ என்ன செய்த நீ உள்ள வர முதல் காசு சேர்த்து போட்டு பிள்ளை ஓடுவோம். ஐயோ ஐயோ என்ன பத்தி அவருக்கு யோசனையே இல்ல. முதல்ல நிச்சயதம் செய்வீங்க. மாலை மாத்தணும், மோதிரம் எடுக்கணும், கேக் வெட்டணும், உடுப்படுக்கணும், அது ஒரு செலவு. அடுத்தது பதிவு திருமணம் ரெஜிஸ்ட்ரேஷன், கோல் எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், போட்டோ எடுக்கணும். அதை விட உங்களுக்கு வெள்ள உடுப்பு வேணும், அதை விட உங்களோட கூட்டம் எல்லாருக்கும் ஒரே கலர் உடுப்பு வேணும். அடுத்த செலவு மூன்றாவது பச்சிலர் பார்ட்டி ஒன்று செய்வீங்க. அடே அந்த காருக்கு என்னடாவே அந்த நிலவடா அந்த லிமோசின் எடுத்து ஊர் முழுக்க சுத்தி வருவீங்க. அதுக்கு அடுத்த செலவு. அடுத்தது கிணற்பாட்டு செய்வீங்க. அது கையில எங்கிறி காலில எங்கிறதுக்கு உங்களோட கூட்டாளி எல்லாரையும் கூப்பிடுவீங்க.
அதுக்கு லண்டன்ல இருந்து அல்லது பிரான்ஸ்ல இருந்து ஒருத்தி கிறுக்க வருவாள். இப்படி கிறுக்கி போட்டு அவளுக்கு டிக்கெட் காசும் கொடுத்து வந்த வேலையா இருக்கு, சாப்பாடு தண்ணி கொடுத்து, அடுத்த செலவு, அடுத்து தாலையட்டு, எல்லாரும் ஒரே மாதிரி உடுப்படுப்பியல், பிரசண்டங்க இந்த ஒன்று வரவணும், விலகுண்டதா வரவணும், மல்லிகைப்பூ மாலை எடுக்கணும், ஐயக்க செலவு, வீடியோ போட்டோ, அது இதண்டு, அதுக்கு ஒரு பெரிய செலவு. அடுத்தது ஒரு பெரிய துண்டு வைப்பியல், ரிசப்ஷன் உண்டு உண்டு, அடுத்து ஒரு பரமோள மாதிரி உண்டு பிடிப்பீங்க, அது என்னடா அது அவனுக்கு ஒரு பெரிய காசு கொடுக்கவன். இப்படி உங்களுடைய எல்லை இல்லாத ஆசைய ஒரு தனி மனுஷன் உழைச்சு எப்படி எல்லாத்தையும் பூர்த்தி செய்ய முடியும்? எல்லாரும் அப்படித்தான் செய்யணும். அதுக்கும் இதுக்கும் தான் அவை உங்களுக்கு தேவைப்படுது. உமா இல்லையோ இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்கு உமா பெத்து வளர்த்த அப்பா அம்மா தூக்கி எரிஞ்சு போட்டு ஓடி வந்துட்டு நாளைக்கு என்ன பிள்ளையோட ஒரு பிரச்சனை என்று சொன்னா விட்டுட்டு போக மாட்டேங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு? இல்ல சாரி பிரார்த்தனா, இப்ப பாருங்க அம்மா மட்டும் ஓம் சொல்லி இருக்காண்டி இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்க மாட்டோம், கல்யாணம் மட்டும் வந்தே இருக்க மாட்டோம். என்ன தங்கச்சி இது, என்ன செய்து வச்சிருக்க? வாங்க கொஞ்சமா கவனமா கடையில விட்டு வேணும். என்ன என்ன கடவுள் இந்த நேரம் பார்த்து புறப்படுவா? கொஞ்சம் தங்கச்சி அனாதி அம்மா அவள் கோச்சு கொண்டு போட்டாள், எது கடந்த தெரிந்தான அவள் திரும்பி வருவாளம்மா. அழாத அழாத தங்கச்சி, எதுக்கு நீ வீடியோக்கார சாப்பாடுக்காரருக்கு அடிச்சு சொல்லு? அப்புறம் கடைசி நேரத்தில் அவளுக்கு ஒரு சாரியும் ஓட பண்ணி, அதாவது அந்த நெய்யல் இடத்துலயே ஸ்பெஷலாக இருக்கணும் என்று சொல்லி ஓட பண்ணின விடாத அவையில ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து பேர் எல்லாம் அடிச்சு எஸ்கே சில்க்ஸில் கொடுத்து எல்லாம் வித்தியாசம், அதாவது பார்த்து பார்த்து வித்தியாசமாக இருக்கணும் என்று சொல்கிறேன். அதையும் ஒர்க் எடுத்து கேன்சல் பண்ணணும், ஒர்க் அதை செய்ய வேணாம் என்றதை சொல்லி விடணும். என்ற அப்புறம் வந்த பிரயோசனப்படாது தேவையில்லாளுக்கு ஆடம்பரமாக செய்ய ஒழிக்கிட்டேன். சரி அது போடு, நீ எல்லாத்த நம்பர் இருந்தா நான் எல்லாரும் அடிச்சு சொல்றேன். இதில் எல்லாத்த நம்பரும் இருக்கேன் ஒரு கட்ட. வணக்கம் எஸ்கே சில்க்ஸ். ஓ ஓ குரணைக்காயங்க? ஓ அதொன்னும் பிரச்சனை இல்லை. ஆ இல்லை இல்லை, நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம். ஓகே சரி, நான் வைக்கிறேண்ணா. சரி ஓகே ஓகே, நான் வைக்கிறேன். ஓகே பாய். வீட்டு கல்யாணத்துக்கு ஒரே மாதிரி சாரி ஆர்டர் பண்ணினதுலப்பா, ஆனா இப்ப சொல்லுது வேண்டாம். அதான் இப்ப பேசம்புல்ல கல்யாணத்துக்கு தடல் உடல காட்டெல்லாம் அடிச்சு போட்டு கடைசியில நிப்பாட்டி வர்றது. சும்மா இருங்களேன், அவை அவைகளுக்கு என்ன பிரச்சனையோ? அவர் சொல்றது சரிதானே, இங்கே எவ்வளவு கூத்து நடக்குதுன்னு எங்களுக்கு தான் தெரியும். இப்பத்தைய பிள்ளைகளுக்கு எல்லாத்துலேயும் அவசரம், அவசர அவசரமா ஒண்ட தேடி பிடிக்கிறது, பிறகு பார்த்தா அதை விட அவசரமா டைவர்ஸை பண்றோம். உண்மைதான், இவர் பாலராஜான்னு ஒரே ஒரு பிள்ளைன்ட்டு ஒரே செல்லம், அதுக்கு
வளர்ப்பு தான் காரணம் எல்லாம். எல்லாரும் இன்னும் தப்புல சொல்ல போயிடமே, அம்மாண்ட வளர்ப்பு சரியில்லைன்றதான் சொல்ல போயினா கொஞ்சம் கண்டிப்பா வளர்த்துக்கலாம் தானே. நாங்கள் எவ்வளத்தை சொல்லி வளர்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே எல்லாம் எங்கட கைய விட்டு போயிடும். மச்சானும் கொஞ்சம் செல்ல முடிதுதான் வளர்த்துட்ட போடாது என்ற முடியல பாத்தீர்கள். நான் சொன்னால் அப்படியே நிற்பாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா வளர்த்துருக்கோம் தாங்க. நாங்கள் எப்படி வளர்த்தாலும் வெளிநாட்டு சூழல் ஃப்ரெண்ட்ஸ் தலைவிதி என்று அப்படி அவன் வாழ்க்கையை முடிவு செய்யற விஷயம் இன்னும் நிறைய இருக்காக்கா. ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, சண்டை அடி போட்டு வளர்த்தா எல்லாம் சரியா இருக்கும். ஓமோம் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவான் சொல்றவன். எனக்கு ரெண்டு குடுக்கத்தான் விருப்பம், ஆனால் புதர் இங்கே பயமப்பா, பொலுசுக்காக பயப்பட வேண்டிய கிடக்கு. இவர் வேற ஏன் பிள்ளைகளை கடிக்கணும்? பிள்ளைகளுக்கு அன்பா சொன்ன பிள்ளைகள் கேட்கும் தானே. அவளை ஒரு ஒரு நாள் கூட நாங்கள் கை வச்சு அடித்தது இல்லை. பள்ளிக்கூடம் போக மட்டும் அவளை அவர் தோண்ட சுமந்து கொண்டு தான் போறவர். தங்கச்சி பிள்ளைகளுக்கு அப்பப்போ கொஞ்சம் அடி கொடுத்து தான் பழக்கம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த விதத்திலையும் அவளோட மனசு பாதிக்க கூடாதுன்றதுல நான் இவர் சரியா கவனமா இருந்தாங்க. ஆனால் அவள் அவள் பிள்ளைகளுக்கு அவன் எல்லி என்னண்டு திடமா சொல்லி கொடுக்கும், ஆனா அதை கேட்கறதுக்கு அவைக்கு வயசோ பக்குவமோ இல்லை. அந்த நேரத்தில் ரெண்டு அடி போடுறது எந்த தப்பும் இல்லை. எல்லாம் போது நாங்களும் எல்லாம் தப்பு இல்லை தானே. ஆனா நாங்களும் எல்லாம் தெரியாம அடிச்சா அதுதான் பிள்ளை. எல்லாம் எங்கேன்னு முடிவெடுக்கிறதுல தானே பிரச்சனையே. என்னை பொறுத்தளவில் பிள்ளைகளுக்கு அடிக்கிறத தவறுதான், அதனால பிள்ளைகளுக்கு மன பாதிப்பும் மன உளைச்சலும் வரும். சும்மா அடியப்பா, வெளிநாட்டுக்கு வந்து ஏதோ புதுசு புதுசாக ஏதோ கண்டுபிடிக்கிறியா? மன பாதிப்பும் மன உளைச்சல் உண்டு, ஏதோ ஒன்று எனக்கு சொல்லி சொல்லி நடுக. அவங்க ரெண்டு பேரே நீ திருத்த விடையிலையப்பா. அதுகள் ரெண்டும் ஒரு சொல்வழியும் கேட்குது இல்லை. அஞ்சில் வளைக்காத நீ என்னென்ன வளைக்கிறது? என்ன ஊர்லேருந்து நாங்கள் அடி வேண்டாமே வளர்ந்து நாங்கள், அதால என்ன எங்களுக்கு என்ன மன பாதிப்பு வந்துட்டுது, எல்லாம் மன உளைச்சல் வந்துட்டுதோ? அடியோ ஒரு அப்பர் பின் எடுப்பாருன்னு பூர் செந்தாடி பிடிச்சாருன்னா பலவை சுத்தி சுத்தியோட பின் எடுப்பாரு என்ன புக பறக்கும் முதுகால. அது உங்களோட காலம். இப்ப இப்படி எல்லாம் காட்டு மாண்டு தலைமா பிள்ளைகளுக்கு அடிச்சிங்களோ பிள்ளைகள் விட்டுட்டு ஓடிடுங்க. ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணண்டு எங்களோட கடைசி முடிக்கும் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் செல்லம் கொடுத்து பழக்கிறோம். இது தப்பா நாங்கள் செய்யறது? கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து செல்லமா வளர்த்தா போதுமே, கஷ்டத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்கணும். அதுக்கும் இந்த அம்மா மாதிரி இருக்கணுமெல்லோ, தங்களுக்கு கிடைக்காத எல்லாம் மகள் மாதிரி கிடைக்கணும் என்று நெச்சு எல்லாத்தையும் வேண்டி கொடுத்து கெடுத்து வச்சிருக்கணும். அப்பா மாதிரி மட்டுமே என்னவா, தான் கஷ்டப்பட்ட மாதிரி புள்ள கஷ்டப்படக்கூடாது கேட்குற நேரத்துல எல்லாம் காசை கொடுத்து பிள்ளைகளை கெடுக்கிறான் அப்பா மாட்டவே இல்லை. பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்யாம வேறு யார் செய்யறது? வெளிநாட்டில் வசதி இருக்குது செய்யறதுக்கு. கிழமையில நாலஞ்சு நாள் இவர் நானும் மாறி மாறி வேலை போறபடியா சந்திக்கிறதே இல்லை. அவங்களுக்கு நாங்கள் உழைச்சி கொடுக்கற மிஷின் தானே, ஏதோ கடைசியில் நாங்கள் கடன்காரர்கள் ஆகாமல் இருந்தால் சரி. செய்கிறோம் செய்கிறோம்னு சொல்லி தன் வருமானத்துக்கு மேலே செய்ய வழிகிட்டு பால்ராஜும் மனுஷியும் கடன்காரன் ஆயிருந்தான். உப்ப அந்த பிள்ளை இப்போ தாய் தோப்பினோட கோவிச்சு கொண்டு போயிட்டு விட்டு வெளியில் போட்டுதான். இந்த காலத்தில் இந்த பிள்ளைகளுக்கு நன்றியே இல்லை. பாவங்க எவ்வளோ கனவு கண்டிருப்பேன் மகளோட கல்யாணம் விட பெருசா வடிவா செய்யறதுக்கு. கல்யாணம் விட பெருசா செய்யணும்ண்டு எந்த மனசுலயும் சரி அதட்டு மனசுலயும் இவ்வளவு பெரிய கோட்டையை கட்டி வச்சிருந்தோம். ஓ எங்கட வீட்டு கல்யாணம் கூட வித்தியாசம் நடக்கிறது. என்ன தெரிஞ்ச பெருசா வித்தியாசமா செய்ய போயினோம்? எல்லாரும் ஒரே மாதிரி ஒன்றத்தான் செய்து கொண்டிருக்கணும். திருப்பி திருப்பி இருந்து கொண்டு வித்தியாசம் வித்தியாசம் கழிச்சோண்டு இருக்கு. இனி வித்தியாசமா செய்யறன்னு சொன்னா பொம்பளைதான் மாப்பிள்ளைக்கு தாலி கட்டணும், உங்க சுவிசில செய்யணும். அந்த விளையாட்டு சாப்பா அதாவது கல்யாணம் வீட்டுக்கு போட சாப்பாடு கூட ஒரு மாசத்துக்கு நாளும் வாரவே சொல்லி அதை நினைச்சு பார்க்கணும் நினைச்சிடறாங்க. இன்னொரு பேரு சொன்னு மச்சான் சொன்னவன் நான் அவரு சொன்னான் 750 சாப்பாடு கொண்டு தான் போதுமாண்டு. ஏனென்றால் அவங்க 50 சாப்பாடு சும்மா உண்டருவாங்க. இந்த விசேஷங்கள்ல சனங்கள் கொட்டுற சாப்பாடு இருக்கே சீச்சி சீச்சி கடவுளுக்கே பொறுக்க முடியாத. அடுத்த நாள் காலம்புறாது செமிச்சும் போயிடும். அதை பற்றி கதைக்கிறது
ஒரு கா கண்ட வைக்கும் அழைப்பிதழ கொடுக்கறது. ஏனென்றா அந்த மொய்ப்பணத்தை எடுத்து கல்யாணம் முடி செலவு பார்க்கலாமல்லோ. அதங்க கல்யாணம் விட முடிய காசையும் புட்டியும் எடுத்தனும் மாப்பிள உம்பளே போயிருவினும். பிறகு பிறகு அவங்க கல்யாணம் விட நடந்தா பிள்ளைகளை கூப்பிட்டா வராதுகள். கேட்டா சொல்லுங்க, உனக்கு என்ன விசேஷம் உண்டு? பிறகு தாயதப்பன்தான் விசேஷம் விசேஷமா என் பிள்ளை பிள்ளை கொண்டு திரிவினம். என்ன காரணம் பண்ணா வேணும் அதை திருப்பி கொடுக்க இல்லையே வேணும். சும்மா நாங்கள் நெடியாலும் பிள்ளைகளை குறை சொல்லக்கூடாது. பெற்றோருக்கும் அளவு கடந்த ஆசை, அப்படி செய்யணும் இப்படி செய்யணும். வெளிநாட்டு வாழ்க்கை எல்லாம் பகட்டு வாழ்க்கை தான். கோளுக்கு போன உடனே அந்த ஆடம்பங்கள் எல்லாத்தையும் கண்டு நாங்க மயங்கி இல்லையே போறோம். பட்டு வட்டியல் என்ன, மினிமினுக்கும் சாரியல் என்ன, பிரம்மாண்டமான மனவர மேசை அலங்காரம் அது இதண்டு எங்கட கண்களை ஒரு மயக்கத்துக்கு தள்ளுது இந்த உலகம். ஆனால் அதுக்கு பின்னால இருக்கிற வேதனைகள் வலிகள் அது யாருக்குமே தெரியாது. ஒருத்தரும் அதை பற்றி கதைக்கிறதே இல்லையே. சொன்னா வெக்கமண்டு நினைக்கியமோ என்னவோ. எல்லாம் ஒரு மயக்கம்தான். யாருக்காண்டி இதெல்லாம்? சரி, உங்களுக்கு என்ன வேணும்? மகளின் கல்யாண வீட்டுக்கு தோழிமாருக்கு ஒரே கலர்ல சாரி வேணும், அதுவும் நீல கலர்ல பச்சை போட. பொடியலுக்கு எல்லாம் சிவப்பு கலர் குருத்தா வேணும். எல்லாருக்கும் ஆம்பளை இளங்களுக்கு பட்டு வெட்டியில சிவப்பு கலர் போட பளபளண்டு, அதோட சிவப்பு கலர் ஷர்ட்டு பட்டு ஷர்ட்டா பார்த்தா பளிச்சென்று போகணும். உடம்பு தெரியுங்களா?